ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை மக்களே, இந்த நாளிலும் காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக உங்களை இறை வார்த்தைகளின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய கடவுள் இந்த ஊரடங்கு காலங்களிலும் நம்மை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். கடந்த 141 நாட்களாக நம் இல்லத்திலே இருந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாகவே வருகின்ற நாட்களிலே நம் எல்லாரும் ஆலயத்திலே சென்று ஆண்டவரை ஆராதிக்க, அவரை பணிந்து கொள்ள அதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம். இப்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆயத்தப்படுவோம். அதற்கு முன்பதாக கடவுளை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீரங்களோடு பேசுகின்றீர், உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்வுக்கு பயனுள்ள வகையில் அமையட்டும். ஆவியானவுடைய தூண்டுதலின் அடிப்படையிலே தொடர்ந்து எங்கள் வாழ்வு நிலைகளை அமைத்து கொள்ள அருள் தாரும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அருள் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு காலங்களை தந்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற போது காலங்கள் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற காலங்களை சரியான முறையிலே நாம் பயன்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் மனுமக்களை ஆண்டவர் படைத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற சில ஒழுங்குமுறைகளை ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கின்றார். அவைகளையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் விரும்புகின்றபடியினாலே, நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றபடியினால் இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற காலங்களை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கின்ற போது ரெண்டு வகையான காலங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று வாழ்வு காலம், இன்னொன்று தாழ்வு காலம். வாழ்வு காலத்தில் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்றும் தாழ்வு காலங்களிலே சிந்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பிரசங்கியினுடைய புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற போது அதிகமாக சபை உரையாளர் சொல்லுகின்றார், மாயை மாயை மாயை. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் மாயையாக இருக்கிறது. மனித வாழ்வும் மாயை நிறைந்த ஒன்று என்று அங்கே சொல்லுகின்றதை பார்க்கிறோம். பிரசங்கி 1வது அதிகாரத்தை படிக்கின்ற போது அங்கே அவர் குறிப்பிடுகின்றார், சூரியன் உதிக்கிறது, அது மறைந்து போகின்றது, காற்று அடிக்கின்றது, திரும்பவும் அது அடித்த இடத்திற்கு நேராய் திரும்ப செல்கிறது என்று சொல்லி வாழ்க்கையை குறித்தும் படைப்புகளை குறித்தும் அங்கே தெளிவாக சித்தரிக்கின்றார். பிரியமானவர்களே, அந்த பகுதிகளை படிக்கின்ற போது மனிதர்களிலே ஒன்றுமில்லை, எல்லாம் மாயை, உலகத்திலே நடப்பதெல்லாம் மாயை மாயை என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். பிரசங்கியினுடைய புஸ்தகத்தின் 3வது அதிகாரத்தை படிக்கின்ற போது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி அந்த 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த சூழ்நிலைமைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இரண்டு வகையான காலங்கள், ஒன்று வாழ்வு காலம். வாழ்வு காலம் என்றால் என்ன
என்று பார்க்கின்ற போது இன்பமாக இருக்கின்ற ஒரு காலம், மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு காலம், துன்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம், இறையாசிகளை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம்தான் வாழ்வு காலம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் சபை உரையாளர் எழுதுகின்ற போது வாழ்வு காலத்திலே நன்மைகளை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் விரும்புகின்றோம். வியாதிகள் இருக்கக்கூடாது, கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, பாடுகள் இருக்கக்கூடாது, எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல நிலைகளிலே நாம் ஆசைப்படுகின்றோம், விரும்புகின்றோம், உண்மைதான். ஆனால் வாழ்வு காலங்களிலே ஆண்டவர் நன்மைகளை தருகின்ற போது அந்த நன்மைகளை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றோம், அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகின்றோம். அந்த நேரங்களிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு அனுபவங்களை பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த வாழ்வு காலம் எப்போதும் இருக்குமா, எப்போதும் தொடருமா, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா, எப்போதும் நாம் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இருக்க முடியுமா என்று சொல்லி பார்க்கின்ற போது, எப்போதும் இந்த உலகத்திற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருப்போமா என்று சொல்லி கேள்வி கேட்கின்ற போது அதற்கு இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு பதில் தான் வருகிறது. ஏனென்றால் வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் நிறைந்தது. மேடு பள்ளம் நிறைந்த வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது துன்பங்கள் வருகின்றது, துயரங்கள் வருகின்றது, இழப்புகள் வருகின்றது, நஷ்டங்கள் வருகின்றது, பலவிதமான போராட்டங்கள் கடந்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே வாழ்வு காலம் அது இன்பமான ஒரு காலம், எப்போதும் நாம் அதிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இன்னொரு பகுதியை சிந்திக்கின்ற போது தாழ்வு காலம் ஒன்று இருக்கிறது. தாழ்வு காலம் என்பது துன்பம் நிறைந்த ஒரு காலம். ஆனால் இந்த துன்பம் நிறைந்த இந்த காலங்களிலே நாம் சிந்தனை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். வாழ்வு காலத்திலே நன்மைகளை பெற்றிருக்கின்ற நாம் இந்த தாழ்வு காலங்களிலே துன்பமான உபத்திரவம் நிறைந்த இந்த காலங்களிலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதை தான் அந்த பகுதியிலே அழகாக சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே துன்பம் வருகின்ற போது, வியாதி வருகின்ற போது, பிரச்சனை வருகின்ற போது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி கடந்து செல்கின்றோம். எப்போதும் இன்பமான ஒரு வாழ்வுதான் வேண்டும், எப்போதும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுதான் வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றபடியினாலே உபத்திரவங்களை சந்திக்கின்ற போது, சவால்களை சந்திக்கின்ற போது, பலவிதமான நெருக்கங்களை பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற போது, போராட்டங்களை சந்திக்கின்ற போது நாம் எல்லாம் துவண்டு விடுகின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற ஒரு வார்த்தை, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருப்பணியிலே சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, வாழ்வு காலமும் தாழ்வு காலமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வாழ்வு காலம் வருகின்ற போதும், தாழ்வு காலம் வருகின்ற போதும் ஆண்டவரை முன்னிறுத்தி நம்முடைய வாழ்வின் பயணத்தை தொடர்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்போதும் நம்முடைய வாழ்வின் பயணத்தில் இருக்கின்றார். வாழ்க்கை என்று சொல்லுகின்ற படகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த உணர்வு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தோடு நாம் இந்த உலக வாழ்விலே முன்னேறி செல்ல வேண்டும். இந்த அனுபவங்கள் நமது வாழ்வுக்குள்ளே அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் ஆண்டவருடைய வசனத்தை நினைத்து பார்க்க வேண்டும். திருமறையில் ஏராளமான வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இறை வார்த்தைகளை எப்போதும் எண்ண வேண்டும். இறை வார்த்தைகள் என்ன சொல்லுகின்றது? ஆறுதலான வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கின்றாரே, அந்த இறை வசனங்களை நம்முடைய இருதயத்திலே பதித்து கொள்ள வேண்டும். அது வாழ்வு காலத்தில் ஆனாலும் சரிதான், தாழ்வு காலமானாலும் சரிதான், எப்போதும் இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்வுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை நாம் நினைக்க வேண்டும். அவருடைய வசனம் நம்மோடு பேச வேண்டும். அவருடைய கிருபை உள்ள வார்த்தைகள் எப்போதும் நம்மை தேற்றுகின்றதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்விலே நாம் பதித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த வாழ்வு காலம் தாழ்வு காலம் வருகின்ற போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய காரியங்களிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ள ஒரு அனுபவங்கள், எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும் நாம் உண்மையோடு வாழ்வதற்கு நாம் பழகி கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்கின்ற போது, அப்படி நாம் பழகி கொள்ளுகின்ற போது நிச்சயமாகவே எந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்விலே கடந்து வந்தாலும் அவைகளை தாண்டி ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பயணிக்க முடியும். கடைசியாக இந்த வாழ்வு காலங்களிலே தாழ்வு காலங்களிலே வைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொன்னால், வாழ்வின் இறுதி வரையிலும் நம்முடைய இறுதி மூச்சு இயேசுவாகவே இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவங்களிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். எப்பொழுதும் இயேசுநாதர் எனக்கு போதும், இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே என்று சொல்லி பக்தர் பாடுவதை போல, எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்தோடு நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஊரடங்கு நாட்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, கவலைப்பட வேண்டாம். ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படும். சாதகமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு தருவார், நிச்சயமாகவே அவர் தருவார் என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வதற்காக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். வாழ்வு காலத்திலே தாழ்வு காலத்திலே நம்மை முழுமையாய் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து கடவுள் நமக்கு தருகின்ற நன்மைகளை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிறைவின் பாதையிலே வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலங்களுக்காய் ஆண்டவரை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். எங்கள் வாழ்வின் இறுதி வரையிலும் நாங்கள் ஆண்டவரை எண்ணவும், ஆண்டவர் தருகின்ற நன்மைகளை எங்கள் வாழ்விலேயே நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீர், நன்றி. கேட்டிருக்க நமது பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆண்டவர் ஒன்று போல ஆசீர்வதிப்பீராக. காலநிலை மாற்றங்கள் மூலமாய் வருகின்ற எல்லா தீங்குகளுக்கும் துன்பங்களுக்கும் அனைத்து மக்களையும் கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்வீராக. எங்களையும் உமது வல்லமை உள்ள கரங்களிலே தருகின்றோம். வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இருக்கட்டும். கொள்ளை நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் விபத்துகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் எல்லாரையும் ஆண்டவர் விலக்கி காத்துருளும். அனைவருக்கும் நிறைந்த ஆயுளையும் மனமகிழ்வான காலங்களையும் தாரும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாகவே கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரை அடித்தளமாக கொண்டு வாழுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன்.